சீல மிலனரும் செய்தில நின்றுளம் சீனந்து கருவிழி சீவங்குடு விளங்கு காலன் உயர்கவர் வேளையில் உனது கமல் பரும் மறவாத பரமதி நீயருள் புரிய வேண்டும் எனதன்னையே நைன்டீன்த் செஞ்சுவரியில் பாபநாசம் சிவன் யமதர்மராஜன் நம்ம உயிரை பறிக்க வரும்பொழுது அம்மா உன்னுடைய கமல பாதத்தினை நான் மறக்கக்கூடாது அப்படின்னு பாபநாசம் சிவன் 19th செஞ்சுவரியில் கீரவாணியில் அம்பாள் பேரில் அதுவும் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்பாள் பேரில் பாடினார். இன்னைக்கு காரடியா நோன்பு, அந்த காலத்தில் யமதர்மன் ராஜ் முன்னாடியே பின்னாடியே போயிடுறான். யமதர்மராஜனோட பின்னாடியே சாவித்திரி போய் தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வந்தது தான் அந்த சரித்திரம் தான் காரடியான் நோன்பு. சரி, யார் அந்த சாவித்திரி, யார் அந்த சத்தியவான்? அலச்சபதி, அதாவது மந்திர நாட்டு மன்னன். அந்த மந்திர நாட்டு மன்னனுக்கு சூரிய பகவான் மூலமா ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு சாவித்திரின்னு பேர் வச்சார் அரசர். ரொம்ப தைரியமா வளர்த்தார் பொண்ணு. அந்த சமயம் தன்னுடைய எதிரிகளிடம் தன்னுடைய நாட்டையே இழந்த ஒரு அரசன், அவன் பேரு துமத்சேனன். தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு காடுரை வாசம் செய்தான். யாருன்னா துமத்சேனன், அவருடைய வைஃப், அவருடைய பையன்தான் சத்தியவான். இவா எல்லாருமே காட்டில் வசித்து வந்தார். சத்தியவான் தன்னுடைய பேரண்ட்ஸ் நன்னா பார்த்துட்டார், அந்த இளவரசன். அப்புறம் சாவித்திரிக்கு ஏஜ் வந்தாச்சு. ஒரு ஏஜ் வந்த உடனே அலசபதி என்ன பண்ணார், உனக்கு எந்த அரசனை இளவரசன் உனக்கு பிடிச்சிருக்கோ நீ எங்க வேணாலும் தேடிட்டு போய் பார்த்துன்னு வந்து எங்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். உடனே சாவித்திரி நாடு முழுவதும் தேடிக்கொண்டு செல்கின்றார். அப்ப தனக்கு தன்னை மனம் முடிக்கும் மணவாளனை தேடி நாடு முழுவதும் செல்லும் பொழுது சத்தியவான் தங்கியிருந்த காட்டிற்கு வரா. அப்ப இந்த சத்தியவான் மேல தன்னுடைய மனதை பறிக்கொடுத்து விட்டு திருப்பி தந்தையிடம் வரா. அசலபதி கிட்ட வந்து, எனக்கு வேண்டிய இளவரசனை நான் கண்டுபிடிச்சுட்டேன், எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறான். உடனே நாரத முனிவர் அந்த டைம் வந்து, அந்த சத்தியவான் இன்னும் 12 மாசம் தான் உயிரோட இருப்பார், அதுக்கு மேல இருக்க மாட்டார். அப்படி என்ன, உடனே ஒரு தந்தைக்கு வேதனை. சாவித்திரி ஆசைப்பட்டதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடி ஆயிட்டார் தந்தை. பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்தது. இவளும் சாவித்திரியும் காலுரை வாசம் செய்தார். அப்போ ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு வருஷம் ஆகி 3 நாள் தான் இருந்தது, ஒரு வருஷம் ஆக 6 3 டேஸ். அந்த 3 நாள்ல கடும் விரதம். யமதர்ம ராஜனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக கடும் விரதம் இருந்தார். அம்பாள் கிட்ட ரொம்ப வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கடும் விரதம் இருந்தார். அந்த இறுதியான நாள் வரும்பொழுது சத்தியவான் ஒரு காட்டிற்கு சென்று தனது
அன்னை தந்தைக்கு பழங்கள் எடுத்து வர சென்றார். சத்தியவான் செல்லும் பொழுது சாவித்திரியும் கூட சென்றார். திடீரென்று சத்தியவான் சாவித்திரியின் மடியில் உயிரை துறந்தார். அப்பொழுது யமதர்மராஜன் அவர் சத்தியவானுடைய உயிரை எடுத்துக்கொள்ள செல்லும் பொழுது சாவித்திரியும் உடனே சென்றார். யமதர்மராஜன் உடனே சென்றார். எப்படி ஆற்றல் வந்தது? அந்த அதிபக்தி, அந்த அதிபக்தி மூலமா யமதர்மராஜன் போகும்பொழுது பின்னாடியே இவரும் போயிட்டு இருக்கான். அப்ப யமதர்மராஜன் கேட்கிறார், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு அந்த வரத்தை அளிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப சொல்ற சாவித்திரி, என்னுடைய தந்தைக்கு அந்த தந்தையினுடைய நாடை ஆள்வதற்கு அரசர்கள் வேண்டும். அந்த அரச ராஜ்யம் என்னுடைய புதல்வனுக்குத்தான், அதனால எனக்கு ஒரு புதல்வன் வேண்டும், நான் ஒரு பதிவிரதை அப்படின்னு சொல்றான். ஓகே, அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப பதிவிரதைனா சத்தியவான் மூலமா தான் குழந்தை பிறக்க முடியும் இல்லையா? அப்ப உடனே வரம் கேட்ட உடனே யம தர்மராஜா சத்தியவானுடைய உயிரை திருப்பி மீட்டு கொடுத்து விட்டார். அப்படி போராடி சத்தியவானை யம தர்மனிடமிருந்து காப்பாற்றியவள் தான் சாவித்திரி. அதனால இன்றைக்கு காரடையான் நோன்பு, அதாவது மாசியனுடைய இறுதியும் பங்குனுடைய முதல் நாளும் சேர்ந்து வருவதுதான் இந்த காரடையான் நோன்பு.